வணக்கம் நண்பர்களே, ஃபின்ச்சஸ் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் கிருஷ்ணா. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நாம் வளர்க்குற பேர்ட்ஸோட ப்ரைஸ் டவுனாக இருக்கும்போது அந்த பேர்ட்ஸை ப்ரீட் பண்ணுறவங்களும் சரி, புதுசாக பேர்டு வளர்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி, அந்த பேர்டு ப்ரைஸ் டவுனாக இருக்கும்போது எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, பேர்ட்ஸ் ப்ரைஸ் டவுன் ஆகும்போது புதுசாக வளர்க்க நினைக்கிறவங்க எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். புதுசாக வளர்க்குறவங்களை பார்த்தோம்னா பிகினர்ஸ் இருப்பாங்க, சில பேர் பார்த்தோம்னா நார்மல் வெரைட்டி வளர்த்தி சக்ஸஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்க அடுத்த மியூட்டேஷனுக்கு போகலான்ட்டு இருப்பாங்க. இது மாதிரி புதுசாக வளர்க்க நினைக்கிறவங்களும் சரி, நார்மல் வெரைட்டி வளர்த்திட்டு மியூட்டேஷனுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இது மாதிரி ப்ரைஸ் கம்மியாக இருக்கும்போது மியூட்டேஷனுக்கு போகிறது நல்லதாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அதிக பேர் பண்ணுற தவறு என்னென்னா, ஒரு பேர்டோட ப்ரைஸ் டவுன் ஆயிடுச்சுன்னா அந்த பேர்டை வளர்த்தக்கூடாது, நம்ம பேர்டை அதிகமாக விற்கிற பேர்டை வாங்கி வளர்த்தா தான் நமக்கு அதிக லாபம் தரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது தவறு. எப்போவுமே பேர்டு டவுனாக இருக்கும்போது அந்த பேர்டை வாங்கி வளர்த்தணும். அது டவுனில் இருந்தாலும் அடுத்த 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரேட் அதிகமாகும். இதுவே ஹை ரேட்டில் விற்றுக்கிட்டு இருக்கிற பேர்டை நீங்கள் வாங்கி வளர்த்தி அதை சிக்கு எடுக்கும்போது 6 மாதம் 1 இயர் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோடய ப்ரைஸ் கண்டிப்பாக டவுன் ஆயிரும். அதனால் எப்பவுமே ப்ரைஸ் டவுனாக இருக்கிற பேர்டை வாங்கி வளர்த்தும் போது நம்ம ப்ரீட் பண்ணி அதை சேலுக்கு கொண்டு வரக்கு குறைந்தபட்சம் 6 மாதத்துக்கு மேலே ஆயிரும். அதுக்குள்ளே கண்டிப்பாக மார்க்கெட் மேலே வரும். உதாரணத்துக்கு நார்மல் ஜீப்ரா ஃபின்ச்சஸே எடுத்துப்போம். 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுன் ஆயிருச்சு. ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 80 ரூபா 100 ரூபாய்க்கு போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு அப்புறம் இப்போ 130 ரூபாயிலிருந்து 150 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. இப்போ நான் சொன்ன ஜீப்ரா ஃபின்ச்சஸோட ப்ரைஸ் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீடர்ஸ் ஃபார்மில் சேல் பண்ணுற ப்ரைஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். பெட் ஷாப்பில் சேல் பண்ணுற ப்ரைஸை நான் சொல்லலை. நம்ம சேனலில் இந்த வீடியோவுக்கு முன்னாடியே பறவைகள் வளர்ப்பதை முழு நேர தொழிலாக செய்யலாமா அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். ஒரு பேர்டோட ப்ரைஸ் டவுனில் இருந்தாலும் சரி, இல்லை ஹையாக இருந்தாலும் சரி, ஹையில் இருக்கிற பேர்டு கண்டிப்பாக டவுன் ஆகும், டவுனில் இருக்கிற பேர்டும் ஹை ஆகும். அது மார்க்கெட்டில் வந்து எப்பவுமே ப்ரைஸ் நிலையாக இருக்காது, அதை தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நார்மல் வெரைட்டி வளர்த்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு ஃபின்ச்சஸ், லவ் பேர்ட்ஸ், ஆப்ரிக்கன் இது மாதிரி நார்மல் வெரைட்டி வச்சுருந்து அதை சக்ஸஸ் பண்ணிட்டு மியூட்டேஷனுக்கு போகலான்னு உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த டைமை யூஸ் பண்ணிக்கிங்க. மியூட்டேஷன் எதுவுமே ப்ரைஸ் எல்லாமே கொஞ்சம் டவுன் ஆகிருக்கு. நீங்கள் இந்த டைமில் வாங்கும்போது உங்களுக்கு அமௌண்ட்டும் கம்மியாக வரும். நீங்கள் வாங்கி ப்ரீட் பண்ணி சேல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 6 மந்த்துக்கு மேலே ஆயிரும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ஹைக்கு போயிடும். நீங்கள் சேல் பண்ணும்போது நீங்கள் வாங்கின ரேட்டை விட அதிகமாக விற்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் புதுசாக பேர்ட்ஸ் வாங்கி வளர்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேர்ட்ஸோட ப்ரைஸ் டவுனாக இருக்கும்போது நீங்கள் 2 பேர் வாங்குகிற இடத்துல 3 அல்லது 4 பேர் வாங்கி வளர்த்துற மாதிரி இருக்கும். பேர்ட்ஸோட ப்ரைஸ் கம்மியாக இருக்கும்போது ஒன்று, நம்ம 2 பேர் வாங்குகிற இடத்துல 4 பேர் வரைக்கும் வாங்கலாம், அல்லது 2 பேரே வாங்கினாலும் நம்ம ப்ரைஸ் கண்டிப்பாக கம்மியாக வாங்கலாம். அடுத்ததாக பேர்ட்ஸோட ப்ரைஸ் டவுன் ஆகும்போது பேர்டை ப்ரீட் பண்ணுற ப்ரீடர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முக்கியமாக பேர்ட்ஸோட ப்ரைஸ் டவுன் ஆகும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, பேர்ட்ஸோட ப்ரைஸ் ஹையில் சேல் ஆகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என்னோடய பேரண்ட்டுக்கு எதுக்கும் முடிஞ்ச வரைக்கும் ரெஸ்ட் கொடுக்க மாட்டேன், தொடர்ந்து ப்ரீட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இது மாதிரி பேர்ட்ஸ் ப்ரைஸ் டவுன் ஆகும்போது என்ன பண்ணுவோன்னா என்னோடய பேரண்ட்டுக்கு எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் 2 மாதம் ரெஸ்ட் கொடுத்துருவேன். 2 மாதம் ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ரீட் போட்டாலும் நமக்கு சிக்கு கிடைக்கிறக்கு அதுக்கப்புறம் 2 மாதம் ஆயிரும். டோட்டலாக பார்த்திங்கன்னா 4 மாதம் ஆயிரும். அதுக்குள்ளேயே மார்க்கெட்டோட ப்ரைஸ் கண்டிப்பாக ஹையாக ஆரம்பிச்சிடும். நம்ம சேனலில் இந்த வீடியோவுக்கு முன்னாடியே விலை குறைவான பறவைகளை வளர்த்தா லாபம் கிடைக்குமா, விலை அதிகமான பறவைகளை வளர்த்தா லாபம் கிடைக்குமா, எதில் லாபம் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பார்த்து நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. 2வது என்ன பண்ணுவோன்னா, விலை கம்மியாகும்போது பாதி பேரண்ட்டுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு பாதி பேரண்ட்டு மட்டும்தான் ப்ரீட் பண்ணுவேன். அதனால் நமக்கு கிடைக்கிற சிக்ஸும் கம்மியாக தான் இருக்கும், அதை சேல் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் டவுன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வளர்க்குற பேர்ட்ஸோட ப்ரைஸும் டவுன் ஆயிரும், சேல்ஸும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ப்ரைஸ் டவுன் ஆக சேல்ஸ் கம்மியாயிரும். அதனால் நம்ம பாதி பேரண்ட்டு மட்டும் ப்ரீட் பண்ணும்போது நமக்கு சிக்ஸும் கம்மியாக கிடைக்கும், அந்த டைமில் நமக்கு விற்கிறக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக எங்கிட்ட இருக்கிற சிக்ஸ் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஸ்டாக் விற்க மாட்டேன். அந்த டைமில் மார்க்கெட் ப்ரைஸ் லோவாக போனாலும் ஹையாக போனாலும் உடனே சேல் பண்ணிடுவேன்.
ப்ரைஸ் கம்மியாக சேல் ஆகும்போது அப்போ வர சிக்ஸை நம்ம ஸ்டாக்கு வச்சு ப்ரைஸ் அதிகமாக போகும்போது விற்றுக்கலாம் அப்படின்னு வச்சுருந்தோம்னாலும் எப்போ ப்ரைஸ் அதிகமாகும்னு நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. அந்த சிக்ஸ் விட்டு வைக்கிறதுக்கு நமக்கு கேஜஸும் அதிகமாக தேவைப்படும், அதே போல் நமக்கு ஃபுட்டு செலவும் அதிகமாக வரும். அதனால் நான் முடிஞ்ச வரைக்கும் ஸ்டாக் வைக்காமல் அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் என்ன ப்ரைஸோ அந்த இதுலேயே நான் சேல் பண்ணிடுவேன். இந்த வீடியோவில் பேர்ட்ஸோட ப்ரைஸ் டவுன் ஆகும்போது ப்ரீடர்ஸும் சரி புதுசாக பேர்ட்ஸ் வளர்க்க நினைக்கிறவங்களும் சரி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.